Hey guys, welcome back to our channel. This is Vijay. In the camera video, I'm a bag of bread. காதே வலிச்சிருச்சுங்க டிடிஎஃப் வாசனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது இன்னைக்கான வீடியோவில் அவரோட யூடியூப் இன்கம் சோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆன்லைன் பிஸ்னஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் மொபைல் மூலமாக எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு ஹியூமனிட்டி அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அதில் டிடிஎஃப் வாசனோட வீடியோஸ் நிறைய வரும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பசங்க ஹியூமனிட்டி டிடிஎஃப்னு போட்டு நிறைய வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஹியூமனிட்டி அப்படின்னே போட்டிருக்காங்க. அவருக்கும் தனியாக ஒரு தி மியூசிக்கே வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க அவரை. ஓகே, டிடிஎஃப் வாசன் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட வீடியோஸ் எல்லாமே மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிருக்குங்க. அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், போகிற வழியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு மணி டொனேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ முக்கியமாக சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக அவரோட ஆசையாக வளர்த்த ஹேரை கூட வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மனசுனே நம்ம சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காங்க. என்னதான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும், ஒரு சின்ன பைக்கு கூட வாங்க முடியலன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ சூப்பர் பைக் கவாசக்கி வந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம், அப்படி இந்த யூடியூப்ல அவரை எவ்வளோ ஏர்ன் பண்ணுறா அப்படின்னு நிறைய வந்து டவுட் இருக்கும். அவர் இதுவரைக்கும் யூடியூப்ல 578 வீடியோஸ் வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2.33 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு வந்து யூடியூப்லவே இருக்காங்க. இதுல இருந்து அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கலாம் டிடிஎஃப் பற்றி. ஸோ இந்த டிடிஎஃப் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக குட்டி டிடிஎஃப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வராரு. ஸோ அவரை பற்றி அவரோட இன்கம் ப்ரூஃப்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவில் டிடிஎஃப் வாசனை பற்றி பார்ப்போம். வெப்சைட் பேர் சோசியல் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து யூடியூபரோட இன்கம் வந்து இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இதில் வந்து ட்வின் ரோட்டில் அதாவது டிடிஎஃப் வாசனோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து உண்மையானு பார்க்கறதுக்காக இங்கே பாருங்கள். அப்லோட் வந்து 578 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2.33 மில்லியன்ஸ் இருக்குது. இது உண்மையாக அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணும்போது அவரோட சேனலில் வந்து வருது. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து 23.3 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 578 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் காட்டுது. ஸோ இது வந்து 101% வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் வீடியோஸ் வியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போயிருக்குங்க, எக்கச்சக்கமாக வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட இன்கம் ப்ரூஃப் நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா இங்கே பாருங்கள். இவர் கடைசியாக போட்ட எல்லா விதமான வீடியோவும் இங்கே வந்து வந்திருக்கும். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லா நாளுமே வீடியோ போட்டிருக்காரு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே தான் இருக்காங்க. வியூஸ் நல்லா காட்டுது. ஸோ இதில் வீடியோஸ் வியூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்குமே 16 லட்சம், 17 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் எஸ்டிமேட்டடாக $400 இருந்து $6000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டான்னு கேட்டிங்க அப்படின்னா, பர்ஃபெக்டானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக வந்து சொல்ல முடியாது, ஒரு எஸ்டிமேட்டடாக வந்து சொல்ல முடியும். ஏன்னா யூடியூப்பில் வியூஸு ப்ளஸ் அட்வர்டைஸ்லாம் வந்து வரதை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ எஸ்டிமேட்டாக ஒரு $400 இருந்து ஒரு $6500 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாரு. இப்போ எல்லா வீடியோக்கும் அவ்வளோதான் வருது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $660 ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து காட்டுறாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா $11,000 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. எந்த வீடியோ எப்போ போட்ட வீடியோ அப்படின்னா ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. இவரோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் இங்கே கீழே பார்க்கலாம். ஸோ மந்த்லியோட வீடியோஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து வியூஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஃபேன் பேஜை வச்சுருக்க ஒரு பர்சன் தான் வந்து இந்த டிடிஎஃப் வாசன். சரி, இவரோட இன்கம் என்னமாக இருக்கும்? ஸோ ஒரு $400 எடுத்துக்கோமே, ஒரு
ஒரு தோராயமாக ஒரு வீடியோக்கு $400 எடுத்துக்கலாமே. இந்த காலகட்டத்தில் ஒரு டாலருங்கிறது 75 ரூபாங்க. ஸோ இன்ட்டு 400 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வீடியோக்கு அவர் கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாரு. ஒரு மாதம் குறைஞ்சபட்சம் அவர் வந்து ஒரு 25 வீடியோ போடுறான்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி டெய்லி 11 மணிக்கு வீடியோ கொண்டு வந்துருவார். ஒரு சில டைமில் வந்து வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் 25 வீடியோ நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் 750,000 வரைக்கும் அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் அவருக்கு வந்து இன்கம் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் 10 lakhs கிட்ட வந்து ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சேனல் ஏர்ன் பண்ணியிருக்காரு டிடிஎஃப் வாசன். ஓகே கேஸ், இதுதான் வந்து இந்த வீடியோ நான் நீங்க உங்களுக்கு சொல்ல நினைச்சது. ஸோ யூடியூப்ல இவ்வளோ அளவுக்கு ஒரு பொட்டன்சியல் இருக்கு, இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா, இல்லை யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு பிளான் இருக்கா அப்படிங்கிறத கே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை பார்த்தா யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட்டுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் பிளானில் இருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க, மறந்துடாதீங்க. டாட்டா, பை.